வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மீது நாம் தமிழர் கட்சியின் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் தந்தி டிவியின் கேள்விக்கு என்னவது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் நம்ம வந்து இயல்பா நம்ம பார்க்க முடியும் என்னதான் நம்ம தொப்புள் குடிவர்களுக்கு நாம இங்க இருந்து குரல் கொடுத்தாலும் கூட இருந்து பாதிக்கப்படுபவர்களோ அல்லது ஆதாயம் அடைபவர்களோ அங்க இருக்கக்கூடிய நமது உறவுகள் தான் அப்ப அங்க இருக்கக்கூடிய சொல்றதுக்கான ஒரு வலு ஒரு பலம் அதிகம் இல்லையா முதல்ல ஐயா விக்னேஸ்வரன் யார் அவர் இவள் நாள் எங்கே இருந்தார் இந்த கேள்விக்கு நம்ம தெளிவாக முதல்ல பதில் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்னிறுத்தப்பட்ட ஒரு முதல்வர் வேட்பாளர் அது இப்போ இத்தனை ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடக்குது அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறதால எங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதுங்கிறாரு அந்த நெருக்கடியில் பிறந்ததான் இந்த போராட்டமே நீண்ட காலமாக ஒரு அறுபது ஆண்டுகளாக அந்த நிலத்தில் போராட்டம் நடக்குது இதில் எங்கேயாவது ஐயா விக்னேஸ்வரன் இந்த அரசியல் வழியில் போராட்டம் நடக்கும்போதும் சரி ஆயுதமேந்திய அந்த மண்ணின் விடுதலைக்காக உரிமைக்காக போராட்டம் நடந்தபோதும் சரி இறுதியாக ஒரு மிக கொடுமையான ஒரு இன அழிப்பு போரை சிங்கள இனவெறி அரசும் அந்த ராணுவமும் நமது மக்கள் மீது திணித்த போது கொன்று போது எங்கேயாவது ஒரு கண்டித்து ஒரு குரல் எழுப்பி ஒரு கடு எதையாவது ஒரு பேசியதை நீங்கள் யாராவது படித்ததுண்டா பார்த்ததுண்டா இவர் வந்து நீதிமன்ற வளாகமும் அவர் கோயில் வளாகமும் தான் ஐயாவுக்கு தெரியும் அதிகமாக நீங்கள் ஒரு எதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதிகமாக அந்த மண்ணின் உரிமைக்கு போராடிய போராடிகளுக்கு அதிகமாக தண்டனை கொடுத்து அதிக பேருக்கு தண்டனை கொடுத்து சிறையில் தள்ளியதே ஐயா தான்